பொதுவாக ஒரு கிறிஸ்தவ கூடுகைக்கு இல்லைன்னா ஒரு சுவிசேஷ கூட்டத்திற்கு ஒரு ஆவிக்குறை நிகழ்ச்சிக்கு வருகிற போதகர்கள் ஆவிக்கேற்ற வழிகளில் ஜனங்களை நடத்துகின்ற சத்தியத்தை பேசணும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் கர்த்தருக்குள் வளர்கிற காரிகளை சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ கூட்டங்களில் பார்க்கும் பொழுது இந்த போதனை முறை இல்லை போதித்தா கூட வல்லமையை குறித்து போதிக்கிற வரங்களை குறித்து போதிக்கிற அபிஷேகத்தை குறித்து போதிக்கிற அற்புதங்களை குறித்து போதிக்கிற நிலைமை தான் இருக்கிறதே ஒழிய ஆவிக்கேற்ற விதமாக ஜனங்கள் ஆண்டவருக்கு முன்பாக வாழ்கின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்கிற வார்த்தைகளை பிரசங்கிக்கின்ற நிலையை பார்க்க முடிகிறதில்ல எங்கு பார்த்தாலும் அகில உலகத்திலும் இதை இன்றை பார்க்க முடிகிறது ஒரு போதகர் என்று சொன்னால் கைகளை நீட்டி ஜனங்களை கீழே விழத் தள்ளுகிற ஜனங்களுக்குள் ஒரு பெரிய வல்லமை இறங்கி அவர்கள் தங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு செல்லுகிறது போன்ற காரியங்களை செய்கிற இவற்றைத்தான் அதிகமாக பார்க்க முடிகிறது வல்லமை அவர்களுக்குள்ளே கொண்டு வருகிற அபிஷேகத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு தான் அதிகமாக பார்க்க முடிகிறது ஆனால் இதில் ஒரு உண்மை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நிறைய கூட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இறங்குவதாக இறங்குவதாக வல்லமை இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் ஆவி இறங்கட்டும் அப்படின்ட்டு பரிசுத்தாவியே கட்டளை கொடுக்கறத பார்க்க முடியும் அதுபோல் இன்னொரு பக்கம் ஜனங்களிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக் ஒரு பக்கம் பரிசுத்தாவியை கட்டளை கொடுக்குறாங்க நிரப்பட்டு 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 நிரப்பு வீராக நிரப்பு வீராக அப்படின்ட்டு மறுபக்கம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்கை பெற்றுக்கொள்ளுங்க சொல்லி அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது ஆனால் ஒரு உண்மை தேவ ஆவியை எந்த ஒரு மனிதனும் கட்டளையிட்டு இட்டு இன்னொருவருக்குள்ளே போக வைக்க முடியாது தேவனுடைய வல்லமே எந்த ஒரு மனிதனும் கட்டளையிட்டு இட்டு கொண்டு செல்ல முடியாது இன்றைக்கி பெரும்பாலும் கூட்டங்களை பாருங்கள் கைகளை அந்த போதகர் நீட்டுகிறார் இல்லைன்னு அசைக்கிறார் இல்லை ரொம்ப ஆக்ஷன் காட்டுகிறார் அந்த இல்லைன்னா மிக உரத்த சத்தத்தில் பேசுகிறார் பரவசமான வார்த்தைகள் பேசுகிறார் இந்த மாதிரி உள்ள ஜனங்கள் தங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தங்களுக்குள்ளே ஒரு உணர்ச்சி பிரவாகத்தை உணர்கிறார்கள் ஒரு பெரிய வல்லமை இறங்கினதாக உணர்கிறார்கள் ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆவியை யாரும் கட்டளையிட்டு நீங்கள் இன்னொருக்குள்ளே கொண்டு போக முடியாது அப்போசனை அப்படி ரெண்டாம் மத்தியத்தினுடைய முப்பத்தெட்டாம் வசன வசனத்தில் வாஸ்து பார்க்கும் பொழுது பரிசுத்தாவி எப்படி ஒரு மனிதனுக்குள் வரும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது எபேசர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்றாம் வசதி வாஸ்து பார்க்கணும் பரிசுத்தாவி எப்படி ஒரு மனிதனுக்குள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பசன பிள்ளைங்க ரெண்டாம் மத்தியோடய முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே பது பேதொரு முதல் பிரசங்கம் பரிசுத்தாவியானோட இறங்கின அந்த சூழலை முதல் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது என்ன சொல்லுகிறான்னு பாருங்கள் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்போ தேவன்தான் அவர்களுக்கு அந்த ஆவியின் வரத்தை கொடுக்க வேண்டும் அந்த ஆவிர்வாதத்தை பெறுவதற்கு ஏதுவாக அவர்களை வழி நடத்தலாம் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் லட்சிப்பெண் அனுபவத்தை விரும்பி கர்த்தருக்குள் வாருங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களை பரிசுத்தாவியால் நிரப்புவார் இதுதான் உண்மை இதே சத்தியத்தை தான் எப்பிஎஸ்டிஆர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்றாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவ கூட்டங்களை பார்க்கும் பொழுது வருகின்ற ஊழியக்காரர்கள் வல்லமை கொடுக்கிறார்கள் அபிஷேகம் கொடுக்கிறார்கள் அவர்கள் கைகளை நீட்டினால் ஒட்டுமொத்த கூட்டமே ஒருவர் இன்னொரு மேல் விழுகிற ஒட்டுமொத்தமாக சாய்கிற நிற்கக்கூடாதபடியாக நிலைகுலைகிற காரிலே பார்க்க முடிகிறது ஆனால் இவைகளெல்லாம் உண்மைதானா வேத வார்த்தை அடிப்படையாக கொண்டிராத எந்த ஒரு வல்லமையும் நாம் விசுவாசிக்கக்கூடாது இது இறுதி காலமாக இருக்கிறபடியால இன்றைக்கு அந்தி கிறிஸ்தனுடைய ஆளுகை முழு உலகத்தில் நடைபெறுகிறது அது முக்கியமாக ஆவிக்குரிய மண்டலத்தில் நடைபெறுகிறது ஆன்மீக மண்டலத்தில் நடைபெறுகிறது பெரும்பாலான இன்றைய கிறிஸ்தவ ஊழியங்களில் கிறிஸ்தவ சபைகளில் இந்த அந்திகிறிஸ்தனுடைய ஆளுகை மீதே நடைபெறுகிறது அப்படின்னால ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரே விதமான ஒரு யூனிஃபார்ம் ஆக்டிவிட்டியை பார்க்க முடிகிறது எங்கே போனாலும் இன்றைக்கு ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நான் ஒரு வரத்தை கொண்டு ஒரு வல்லமை கொண்டு வந்து ஒரு அபிஷேகத்தை கொண்டு வந்து சொல்லி ஜனங்களை ஒரு வல்லமைக்கு உட்படுத்துகிறேன் இல்லை ரொம்ப அதிர்வலைகளுக்குள் கொண்டு செல்லுகிற அவர்களை உளுக்க வைக்கிற இல்லை அவர்கள் தங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு உணர வைக்கின்ற அது ஒரு சூழலை கொண்டு செல்கிறார்கள் ஆனால் வேதத்தின்படி இது உண்மை அல்ல ஒன்றியோவா நான்காம் மத்தியத்தினுடைய ஒன்றாவசனம் சொல்லுகிறது நீங்கள் எல்லா ஆவிகளையும் அப்படியே நம்பிவிடக்கூடாது அவைகள் தேவனிடம் புறப்பட்டு வந்தவைகள் தானா என்பதை என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சோதி தருவீர்கள் எதை விதை சோதி தருவீர்கள் வேத வார்த்தைகளை வைத்து உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிற காட்சிகளின் அடிப்படையில் அல்ல பல இடங்களில் நடக்கிறது என்பதற்காக அல்ல ஐயோ ஒன்றும் இல்லாமல் ஜனங்கள் விழுகிறார்கள் ஒன்றுமில்லாமல் ஜனங்கள் சத்தமிடுகிறார்கள் ஒன்றுமில்லாமல் த ஜனங்கள் தரையில் விழுந்து உரழுகிறார்கள் அதையெல்லாம் பார்க்க வேண்டியது வேத வசனம் என்ன சொல்லுகிறது எந்த ஒரு மனிதனும் கட்டளை கொடுத்து இன்னொருக்குள்ளே வல்லமை கொண்டு வர முடியாது இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் பக்கத்தில் வந்தவொன்னே ஜனங்கள் நிற்க முடியாத ஒரு நிலைமைக்கு வருகிறார்கள் ஒரு ஊழியக்காரர் கையை அசைத்தவனு அவர்கள் எல்லோரும் விழுகிறார்கள் அப்படி என்றால் ஒரு ஊழியக்காரன் சொல்லப்படுகிற ஒரு மனிதர் இவ்விதமாக தேவ ஆவியை தான் விரும்புகிற எல்லார் மேலும் கொண்டு வர முடியுமா வர முடியாது ஒரு தனி மனிதன் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் இருக்கிறது அவன் கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து தன்னுடைய ரட்சிப்பிற்காக மனம் திரும்புவதற்காக மறுபடியும் பிறத்தலுக்காக தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்காக அவர்களை வர வேண்டும் அப்படி வருகின்ற பொழுது ஆவனுக்குள்ளே பரிசுத்தாய்வதி தான் உண்மையான முறை இதற்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன் மூலமாக ஆவி வருகிற வல்லமை வருகிற நிலை நடக்கிறது என்றால் அது பார்ப்பதற்கு பிரமிப்பாக இருக்கும் ஆனால் இதன் பின்னால சத்தியம் இல்லை சத்தியத்தை சாராத சத்தியத்தை அடிப்படையாக கொண்டிராத எந்த வல்லமைகளையும் நீங்கள் எதிர்க்க வேண்டும் அவைகளுக்கு இசைந்து போகக்கூடாது அவர்களை விரும்பி செல்லக்கூடாது அவர் மிகப்பெரிய வல்லமையான ஊழியக்காரர் என்னவே அவரது வல்லமை புறப்பட்டு வருகிறது சமீபத்தில் கூட வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார் அதை குறித்த வீடியோ காட்சியெல்லாம் போ போட்டதாங்க சமூக ஊடகங்கள் நிறைய வந்து பார் எல்லோருமே வந்து அவர் பக்கத்தில் வந்தோன்னே எல்லாருமே வந்து என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய அதை தங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு அன்கன்ட்ரோலபிள் சுச்சுவேஷனுக்கு வர்றாங்க எல்லோரும் விழுகிறாங்க புழுகிறாங்க அது மட்டுமில்ல அவர் கையை இப்படி நீட்டுக்கிற பொழுது கையை அசைக்கிற பொழுது எல்லோருடைய எல்லோருடைய மத்தியிலும் ஒரு பெரிய அசைவு ஏற்படுகிறது இவ்விதமாக தேவன் தம்முடைய வல்லமையை மக்களுக்குள்ளே கொண்டு செல்லுகிறார் நீங்கள் வேதாகும்மத்தில் எங்கே பார்க்கிறீர்கள் இல்லை ஒரு தனி மனிதன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவன் தேவாவின் வல்லமை பருவதான் உண்மையான ஆவிக்குரியவனாக அவனை மாற்றும் எனவே ஜனங்களை விழ வைக்கிற ஜனங்களை நிலைகுலைய வைக்கிற ஜனங்களை உருள வைக்கிற புரள வைக்கிற சத்தமிட வைக்கிற இது போன்ற காரியங்களை செய்கிறவர்களுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதான் தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஒரு ஆலோசனையாக இருக்கிறது இது போன்ற ஆவிகளின் பிடிகளில் நீங்கள் சிக்கிவிடக்கூடாது இதுபோன்ற கூட்டங்களிலே நீங்கள் பெறுகின்ற ஆவி உண்மையான தேவ ஆவி அல்ல இதுபோன்ற கூடிகளுக்கு சென்று நீங்கள் பெருகிற வல்லமை தேவ வல்லமை அல்ல அது வேத வார்த்தைகளின் அடிப்படையில் உடையதல்ல சத்தியத்தின் அடிப்படையில் உள்ளதல்ல உலகம் முழுவதை ஆண்டு கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி உலகமெங்கிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியா மட்டுமில்ல தமிழ்நாடு மட்டுமில்லை அகில உலகத்தினுடைய அநேக செயல்களை கவனித்து பார்க்கும் ஒரே விதமாக இருக்கிறது எங்கே போனாலும் ஊழியக்காரன் சொன்னால் ஜனங்களை விழ வைக்கிற உருளை வைக்கிற பொருளை வைக்கிற கூச்சலிட வைக்கிற சத்தமிட வைக்கிற அவர்கள் தன்னிலை மறக்க வைக்கிற இது போன்ற காரியங்கள் தான் செய்கிறார்கள் பாருங்கள் தவறான ஆவிகள் தான் ஒருவரிடத்தில் இருந்தால் அந்த ஆள் சொல்லுகிறத கேட்கும் தேவ ஆவியானவர் யாருடைய கட்டளையும் கேட்டு செயல்பட மாட்டார் தேவ ஆவியான அவர் தான் கட்டளையிடுவார் உலகத்தில் இன்றைக்கி அதை நீங்கள் பார்க்க முடியும் நிறைய தவறான ஆவிகள் டிசீவிங் ஸ்பிரிட்ஸ் இருக்குது ஈவல் ஸ்பிரிட்ஸ் இருக்குது ஃபால் ஸ்பிரிட் இருக்குது இந்த ஆவி வந்து என்ன பண்ணோன்னா அதனுடைய நோக்கமே ஜனங்களை ஏமாத்துறது வஞ்சிக்கிறது ஜனங்களை வந்து தேவனுடைய நோக்கத்திற்கு புறம்பாக கொண்டு செல்வது தேவனுடைய நித்திய நோக்கை நிறைவேறாமல் பண்ணுறது அதனால் அந்த ஆவி யாருக்குள்ளேயும் போகும் ஒரு ஊழியக்காரன் போகணுன்னா அந்த ஆவி போகும் அப்படிப்பட்ட ஆவி தான் இன்றைக்கி நிறைய திருச்சபையில் இறங்கி கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட ஆவி தான் எனக்கு நிறைய கூடுகள் இறங்கி கொண்டிருக்கிறது இந்த ஆவி உள்ளே வந்து ஒரு போலியான கிறிஸ்தவ அனுபவத்தை அவர்களுக்குள் உருவாக்கி கொள்கிறது அது வேத வார்த்தை அடிப்படையை கொண்டதல்ல சத்தியம் சார்ந்ததல்ல அது தேவனுடைய நோக்க சார்ந்ததல்ல ஆனால் உண்மையான தேவனுடைய ஆவியை எந்த ஊழியக்காரர்களும் கட்டளையிட்டு யாருக்குள்ளே கொண்டு வர முடியாது அவர்களுக்கு அவர் வந்து ஆலோசனை சொல்ல வழிநடத்தல் கொடுக்கலாம் தேவாவி எப்படி பெற வேண்டும் என்பதை குறித்து மற்றபடி அவரே வந்து கைகளை நீட்டியோ அசைத்தோ உலுக்கியோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படி நடக்கிறது என்றால் அது தேவ ஆவி அல்ல அது போலி ஆவி அந்த போலி ஆவினுடைய செயல்பாடு பலவிதமாக இருக்கும் என்பதை குறித்தா நீங்கள் ரெண்டு தச நிற்கு ரெண்டாம் மத்தியத்தினுடைய ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறீங்க அது பிரமைப்பூட்ட விதமாக இருக்கும் அந்த அக்கிரமக்காருடைய வருகை சாத்தனுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் இருக்கும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும் நிறைய அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஜனங்கள் ஒரு பெரிய வல்லமை உடனே சாட்சி சொல்லுவாங்க ஆனால் இது வேத அடிப்படையல்ல இது சத்திய அடிப்படை அல்ல இது அந்திகிறிஸ்தவனுடைய ஆளுகையினுடைய ஒரு பகுதியாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே இது போன்ற கூடுகைகளுக்கு நீங்கள் விலகி இருப்பது உங்களுக்கு நலமானது ஆரோக்கியமானது அது மட்டுமல்ல இந்நாட்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஊழியக்காரங்க வருகிற வேலையில் ஒவ்வொரு புதிய அபிஷேகத்தை கொடுக்குறாங்க போன முறை வந்த ஒரு அபிஷேகம் இந்த முறை வரல வேறொரு அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை இந்த ஊழியக்காரங்களை சபை தலைவர்கள் பாஸ்டர்கள் அந்த பாஸ்டர் நிறைய இடங்களில் நீங்கள் இந்த இப்போ யூடியூப்ல தான் இது எல்லாமே வருதேன் அப்போ அதை நீங்கள் பார்க்கும்பொழுது ஏற்கனவே இந்த பாஸ்டர் தான் இந்த சபை மக்களை வழிநடத்தி இருக்கிறார் இப்போ வருகிற போதகர் முதலாவது இந்த பாஸ்டருக்கு அபிஷேகம் கொடுக்குறார் இவர் ஏற்கனவே வந்து அபிஷேகங்கள்லாம் பெற்றுத்தானே உழித்துக்கு வந்திருக்கணும் அதனால் முறைமை அதற்கு அப்புறம் எதற்கு இப்படி இவர் ஒரு புதுசாக ஒருதர் வரவர் வந்து ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்க வேண்டியிருக்குது அதுக்கு என்ன ஒவ்வொரு முறை அவர்களிலும் ஆண்டர் ஒரு புதிய காரித்தாவர் மூலம் செய்ய போகிறாரா ஒரு புதிய ஒரு திட்டத்தை நிறைவேற்ற போகிறாரா ஒரு புதிய தரிசனம் நிறைவேற்ற போகிறார் ஆனால் அதுக்கு ஒரு தரிசனம் ஒரு புதிய அபிஷேகம் அதனால் முதலாக போதகருக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது அப்புறம் அந்த சபையில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் ஒன்று குர்தியவர் பன்னிரெண்டாம் மத்தியத்தினுடைய நான்காவது வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது என்ன பார்க்குறோம் வரங்களில் வித்தியாசம் உண்டு ஆவியானவர் ஒருவரை ஒரு மனிதனுக்குள்ளே ஆவியானவர் ஒரு முறை வந்தால் அந்த மனிதரை கொண்டு தேவன் எந்தெந்த விதமான வேலைகள் செய்ய விரும்புகிறாரோ எந்தெந்த விதமான நோக்கில் நிறைவேற்ற விரும்புகிறாரோ அந்தந்த நோக்கங்களுக்கு ஏற்றபடியாக அவருக்கு வரங்களை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அது ஆவியான ஒருவர் தான் இப்போ உதாரணமாக ஒரு சபையில் இருக்கிற போதகர் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு ம வந்து பரிசுதாவியை பெற்றுக்கார் அபிஷேகம் இருக்க வந்திருக்கிறார் ஊழியத்துக்கு இப்போ இவருக்கு இன்னொரு அபிஷேகம் ஏன் தேவைப்படுது அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அவருக்கு மேற்கொண்டு ஒரு வேலையை கொடுத்தா மேற்கொண்டு ஒரு தரிசனத்தை கொடுத்தா மேற்கொண்டு திட்டத்தை கொடுத்தா அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அவருக்கு அபிஷேகம் கொடுப்பார் அந்த திட்டத்தை நிறைவேற்று ஆனால் இப்போ இவ எங்கேருந்து அவுட் சைடர் ஒருத்தர் வேண்டியதாக இருக்குது வெளியிலிருந்து ஒருத்தர் வர வேண்டியவர் வந்து என்ன செய்கிறார் இவ்விதமாக தேவன் உன்னை கொண்டு இந்த காரியத்தை செய்ய போகிறார் அதனால அதற்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டை இவ்விதமாக நிறைய காரியங்கள் இன்றை நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் நீங்கள் ஒன்று ஒரு பனிரெண்டாம் மத்தியத்தினுடைய வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆவியின் அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்குன்னு அளிக்கப்படும் இந்த ஆவி எப்பொழுது கொடுக்கப்படுகிறது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவ சிவரட்சகராக ஏற்றுக்கொள்கிறப்போ அந்த ஆவியை கொடுக்கப்படுகிறது அந்த ஆவியை பெற்றவன் ஆண்டவருடைய ஊழியத்தை வருவார் என்றால் அந்த ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவர் என்னென்ன செய்ய விரும்புகிறார் அதற்கேற்றபடி அவருடைய பிரயோஜனத்திற்குன்னு அனுகிரகம் கொடுக்கப்படும் இதை கொடுப்பதற்கு வெளிநாட்டிலிருந்து வருகிற ஒரு ஊழிக்கார் தேவையில்லை இல்லைன்னா வெளியூர்லேருந்து வருகிற ஒரு ஊழிக்கார் தேவையில்லை இன்னைக்கு நிறைய திருச்செமில் நடக்கிற கூத்தை பாருங்கள் வந்தது வராதும் முதலாவது இந்த போதகருக்கு தான் ஒரு புதிய அபிஷேகம் கொடுக்குறார் அதனால் ஒவ்வொரு முறையும் வெளிவந்த ஒரு ஊழியக்காரவர்கள் இந்த அபிஷ் இந்த போதை ஒரு புதிய புதிய அபிஷேகம் கிடைக்கும் காரணம் என்னவென்றால் வேறொன்றும் இல்லை இதுதான் அந்திகிறிஸ்தவனுடைய அந்தி கிறிஸ்து தான் ஏமாற்றுவான் போலியான ஒரு அனுபவத்தை கொடுப்பான் போலியான ஒரு செயல்முறையை கொண்டு வருவான் அதனால் ஒவ்வொரு தன்னுடைய ஊழியர்காரங்களை அனுப்பி என்ன பண்ணுறான் புதிது புதிதாக வரங்களை கொடுக்குறான் அதே நேரத்தில் ஒரு கேள்வி வரும் அப்போ பிரதர் இந்த மாதிரி கூட்டங்களில் நடக்கும் பொழுது ஜனங்களெல்லாம் பெரிய வல்லமை உணர்கிறார்களே அக்கினி உணர்கிறார்களே அபிஷேகம் உணர்கிறார்களே தங்களுக்கு மிக மிக அதாவது வித்தியாசமான வி விசேஷமான தரிசனம் கிடைத்தோம் அதெல்லாம் எப்படி நன்றாக கவனியுங்கள் இரண்டு கோரித்தியர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய பதினான்காவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிற ஒரு உண்மை என்னவென்றால் அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே அதனுடைய விளைவு என்ன ஆகையால் அவருடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே அப்போ ஒரு போலியான ஒரு கிறிஸ்துங்க வருகிறத பார்க்கிறோம் இதைத்தான் ரெண்டு குறுந்தர் பதினொன்று நான்கு அப்போ வேறே கிறிஸ்து வேறே வல்லமை வேறே ஆவி இந்த வேற வல்லமை வேறே கிறிஸ்து வேறே ஆவி தான் இன்றைக்கு நிறைய திருச்சபையில் இறங்கி கொண்டிருக்கிறது உலக பிரசித்தி பெற்ற பிரபலமான கூடுகளிலிருந்து உள்ளூர் நடக்கிற கூட்டங்கள் வரையிலும் இன்றைக்கு இந்த ஆவிதான் இறங்கி கொண்டிருக்கிறது எப்பொழுது வருகின்ற போதல் வழியாக அநேகருக்குள் ஆவி இறங்குகிறதோ எப்பொழுது வருகின்ற போதர் வழியாக அனைவருக்கு வல்லம் இறங்குறதோ அங்கெல்லாம் இறங்குவது அந்த கிறிஸ்துனுடைய ஆவிதான் அங்கெல்லாம் இறங்குவது போலியான் ஆவிதான் அங்கெல்லாம் இறங்குவது சாத்தானுடைய தந்திரத்தின் ஆவிதான் இந்த ஆவிக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவ ஆவியை பெறுவதற்கு என்ன வழி என்றால் அப்போசர மொழிகள் ரெண்டாம் தேடம் முப்பத்தெட்டாம் வசனம் தான் எவேசர் ஒன்று பதிமூணு தான் ஏசு கிறிஸ்து நீங்கள் ரசகராக ஏற்றுக்கொள்கிற பொழுது உங்களுக்கு அந்த ஆவி கொடுக்கப்படும் அந்த ஆவிக்குள்ள நிறைய அபிஷேகம் இருக்கு உங்களை எந்த மாதிரி ஆண்டோர் பயன்படுத்த விரும்புகிறோம் அந்தந்த மாதிரி பயன்படுவதற்கு ஏதுவாக இதற்குள்ளே எல்லா ஸ்பிரிச்சுவல் ரிசோர்சஸும் இருக்கு ஆகியால் இந்த நாட்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த விழ வைக்கிற கூட்டங்களில் ஜனங்களை கூச்சலிடக்க வைக்கிற கூட்டங்களில் ஜனங்களை நிலைகுலைய வைக்கிற கூட்டங்களில் நிறைய சபைகளில் பாருங்கள் ஒரு போதகர் வரார் அப்படி கையை காமிக்கிற ஆட்கள் விழுறாங்க உடனே ஒரு போர்வை கொண்டு வராங்க அதை போர்த்துறாங்க என்ன கேவலமான காரியம் இப்படியாக தேவாவி வருகிறது தேவாவி ஒரு மனிதர்களை வருகிற எதுக்கு போர்வை போடணும் அதுதான் அந்த அந்திகிரைய ஆவி அதை அலக்களிக்கிற ஆவி அது தெளிவு ஏற்படுத்தா இப்படி ஆவியை பெற்றோருடைய பெற்றோடைய கவனித்து கவனித்துப்பார்கள் ஒரு பரிசுத்த ஜீவிதத்தை பார்க்க முடியாது இவர்கள் ஆவியை பெற்ற ஒரு உணர்வை பெறுவார்கள் அதற்கு பிறகு என்ன நடக்கும்னா இது ஒரு போதையாக மாறிடும் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு பரவசை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் இன்னும் அந்த ஆவியில் நிரம்பணும் இன்னும் அந்த வல்லுமை உணரும் அப்படின்னு ஆசை உரிமை ஒழிய ஒரு பரிசுத்த ஆசை வராது உண்மையாக வாழணும் நேர்மையாக வாழணும் நீதியாக வாழணும் அன்பாக வாழணும் தாழ்மையாக வாழணும் தேவ ஐக்கியத்தோடு வாழணும் சத்தியத்தின் அடிப்படையில் வாழணும் வேத வார்த்தைகள் அடிப்படையில் அந்த மாதிரி வரவு வராது கனவு காணணும் தரிசனம் பெறணும் மற்றவளுடைய வாழ்வில் நிகழ்வதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும் இதுதான் தோன்றும் இது ஒரு போதையாக மாறிடும் இவர்கள் கொண்டு வருகிற ஆவி விசுவாசிக்குள்ளே வந்தால் இது ஒரு போதை அதற்கு பிறகு அவர்கள் போகிற இடமெல்லாம் இந்த மாதிரி ஊழியர்காரங்கள் தான் விரும்புவாங்க நீ என்ன தான் சத்தியம் பேசினாலும் சரி வேத வார்த்தை பேசினாலும் சரி அது இருக்கட்டும் நீ வந்தால் எனக்குள்ள வந்த வல்லமை இறங்கணும் நீ வந்தால் எனக்குள்ள ஒரு வித்தியாசமான அனுபவம் தெரியணும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீ கொடுக்க தெரியல நீ நல்ல ஊழிக்காரன் கிடையாது போதையாகி விட்டது என்றால் அது கிறிஸ்துனுடைய ஆவி எனவே இறுதியாக தெளிவாக நான் சொல்லிக்கொள்ளுகிறேன் இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துனுடைய ஆளுகைக்குள்ள பெரும்பாலான திருச்சபைகளும் ஊழிய ஸ்தாபனங்களும் இருக்கிறது அவர்கள் மூலமாக இன்றைக்கு அவர் பரவி செல்லுகிற இடங்களிலே அநேகருக்குள்ள அந்த அந்தி கிருஷ்ணனுடைய ஆவி இறங்குகிற அந்தி கிருஷ்ண ஆவி என்னன்னால் கிறிஸ்துவை போல போலியாக வேடம் அணிந்து செயல்படுகிற ஒரு ஆவி அது தேவனுடைய திட்டத்துக்கு நேரில் கொண்டு செல்லாதபடி நம்ம ஏமாற்றி விடும் நம்ம நம்ம கிறிஸ்தவ வாழ்கிறது மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் வல்லமையோடு வாழ்வதாக ஃபீல் பண்ண வைக்கும் அபிஷேகத்தோடு வாழ்வதாக ஃபீல் பண்ண வைக்கும் ஆண்டோர் நம்மளவா பெரிய காலையில் செய்வது ஃபீல் பண்ண வைக்கும் ஆனால் ஒருவனும் ஹோலி லைஃப்க்குள்ளே கொண்டு போகாது சாட்சிகளாக நம்மை நிறுத்தாது மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நம்மை மாற்றவே மாற்றாது வல்லமை 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 எனவே எந்த ஊழியக்காரரும் கட்டளையிட்டு ஆவியை கொண்டு வருகிறார்கள் என்றால் அந்த கட்டளை கொடுத்து அவர் கொண்டு வருகிற ஆவி தேவ ஆவி அல்ல அது அந்தஸருடைய ஆவி அது டிசீவிங் ஸ்பிரிட் அது வஞ்சிக்கிற ஆவி எனவே இந்த ஆவி இந்த விதமாக இறங்குகிற இடத்துல நீங்கள் விலகி இருக்க வேண்டும் இதுபோன்ற கூடுகையில் சென்று நீங்கள் விழுந்து எழுந்து வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே தவறான ஆவி புகுந்துவிடும் அதற்கு பிறகு நீங்கள் சரியான தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள முடிய நிலைமை ஏற்பட்டுவிடும் இந்த ஆவியை உங்களுக்குள்ள ஒரு விதமான போதை ஏற்படுத்தி உண்மையான அனுபவத்துக்குள் செல்வதற்கு தேவையான தேவ ஆவியை பிறவிடாமல் தடுத்துவிடும் உண்மையான சாட்சியாக வாழ விடாமல் செய்துவிடும் எனவே எச்சரிக்கையா இருங்கள் ஜனங்களை விழ வைக்கிற இந்த போலி ஆவிக்கு நீங்கள் விலகிருங்கள் விலகிருங்கள் அதுதான் தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கையும் ஆலோசனை